இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வார ராசிப்பங்களை பற்றி பார்க்கலாங்க. அதாவது 27 டிசம்பர் 2021 முதல் 2 ஜனவரி 2022 வரை தனுசு மற்றும் விருச்சகராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் நடக்கப் போகிறது. மேலும் தனிப்பட்ட வாழ்க்கை, வேலைவாய்ப்பு, தொழில், திருமணம் நடத்தை பற்றியும் இந்துடல் பார்க்கலாங்க. பொதுவாகவே நாம் வாழ்கின்ற இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் நமக்கு அடுத்து என்ன நடக்கும் என்பது பற்றி யாருக்கும் தெரியாதுங்க. அதாவது நம்முடைய கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. டிசம்பர் மாதத்தின் கடைசி வாரமும் ஜனவரி மாதத்தின் முதல் வாரம் இணைந்துள்ள இந்த நேரத்தில் நவகிரக சந்திரத்தை பார்த்தால் ரிஷப ராசியில் ராகு, விருச்சிக ராசியில் கேது, செவ்வாய், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் புதன், மகர ராசியில் சனி, சுக்கிரன், கும்பராசியில் குரு என கிரகங்கள் வளம் வருகின்றன. சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி, துலாம் ராசியில் சந்திக்கிறார். மகரம், கும்பம், மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் உள்ளதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் தனுசு மற்றும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி தாங்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ள விதமாக இருக்கும், எனவே முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரு பகவானை ரசிப்பதை கொண்ட தனுசு ராசிக்காரர்களே, சூரியன் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறார். இதனால் உயர் அதிகாரிகளின் உயர் பதவி கிடைக்குங்க. அதே போன்று செவ்வாய் 12 இடத்தில் இருப்பதால் வீடு, நில வகைகளில் உங்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். புதன் உங்கள் ஜென்ம ராசியில் சூரியனுடன் இணைந்திருப்பதால் புத ஆதிபத்திய யோகத்தால் புத்தி கூர்மை அதிகரிக்குங்க. அதே போன்று குரு 3 இடத்தில் இருப்பதால் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், இளைய சகோதரர்களின் உதவியும் கிடைக்கும். சுக்கிரன் 2 இடத்தில் இருப்பதால் புதியதாக நகைகளை வாங்குவீர்கள், இந்த காலகட்டத்தில் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். அதே போன்று மாணவர்கள் முழு முயற்சியுடன் படிப்பதன் மூலம் நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறலாம். மேலும் சனி 2 இடத்தில் இருப்பதால் நண்பர்களிடம் சற்று சச்சரவினை தவிர்க்க வேண்டுங்க. ராகு உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் இருப்பதால் மனதில் தைரியம் அதிகரிக்கும். கேது உங்கள் ஜென்ம ராசிக்கு 12 இடத்தில் இருப்பதால் வெளிநாட்டு தொழில் தொடர்புகள் சிறப்பாக இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களே, இந்த வாரம் பல திசைகளில் இருந்தும் பணம் கூடுதலாக வரும். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாதிருக்க அனுசரித்து செல்வது நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க. பொதுவாகவே கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். இதன் மூலம் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். அதே போன்று பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். மேலும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயல்வீர்கள். உறவுகள் வருகையால் உங்களுக்கு சந்தோஷம் பெருகுவது போலும் செலவுகளும் அதிகரிக்குங்க. சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினரிடம் வீணான வாக்குவாதம் செய்யாதிருப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க. மேலும் பூமி அல்லது வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். அதே போல உங்கள் எதிர்களிடம் இருந்து விலகி இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களது நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும். புராண நட்சத்திரக்காரர்களே, இந்த வாரம் புண்ணிய தல யாத்திரைகள் ஏற்படும். பெரியோர்களின் ஆசைகள் பூரணமாக கிடைத்து வாழ்வில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொழுதுபோக்கு அம்சங்களில் மனதை செலுத்துவது நன்மையை கொடுக்குங்க. உடன் பிறப்புகளின் ஒத்துழைப்பால் ஆதாயம் அடைவீர்கள். பொருளாதார உயர்வினால் எப்போதும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும். குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகலமாயிருப்பர். அதே போன்று அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடுங்க. இந்த காலகட்டத்தில் பூமி வீடு மூலம் லாபம் ஏற்படும். சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம். மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சியை தருங்க. இந்த காலகட்டத்தில் சிலருக்கு மதிப்பு கௌரவம் உயரும். அதே போன்று பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடும், அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றமும் ஏற்படும். உத்திரட நட்சத்திரக்காரர்களே, இந்த வாரம் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்குங்க. நீண்ட நாளாக காத்திருந்தவர்கள் வீட்டில் மேலச்சத்தம் கேட்கும். அதாவது இந்த காலகட்டத்தில் திருமணமாகர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அதே போன்று குழந்தை பாக்கியம் இவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். மேலும் தொழில்துறையினருக்கு பெரிய அளவில் உற்பத்தி பெருக்கம் ஏற்படும். பணியில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை ஓரளவு குறையுங்க. நல்ல பண்பானவர்களின் நட்பும் அன்பும் கிடைக்கும். அதே போன்று மனதில் தெய்வ பக்தி கூடும். நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறன் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல ஆரோக்கியமும் புது தேம்பும் புத்தி தெளிவும் ஏற்படும். அழகான இழில் நிறைந்த வீடு கிடைக்கும். மேலும் தாயின் ஆரோக்கியத்தில் மட்டும் அவ்வப்போது அக்கறை காட்ட வேண்டும். இந்த காலகட்டத்தில் சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரலாம்.
அதே போன்று கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வார்கள். எனவே பண பருத்தம் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பணம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் ரொம்பவே கவனமாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. மேலும் வாக்குறுதிகளை அளிக்கும் முன்பு ஒரு முறைக்கே இருமுறை யோசித்தளிக்க வேண்டும். அதே போன்று பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பெரிய முதலீட்டையும் செய்ய வேண்டாம். அப்படி செய்வதற்கு முன்பு நல்ல நிதி ஆலோசனம் கேட்டு அதன் பின்பு செய்வது வரக்கூடிய இழப்பை தவிர்க்கலாம். மேலும் வண்டி வாகனில் செல்லும்போது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும். இதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். விருச்சிகராசிக்காரர்களே, சூரியன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துகளிலிருந்து பணம் கிடைக்கும். சந்திரன் பயணம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. இதனால் வேலையில் திடீர் இடமாற்றம் வரும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ஜென்ம சனியில் இருப்பதால் மனதில் உண்டாகும் குதர்க்கமான எண்ணங்களை தவிர்க்க வேண்டுங்க. அதே போன்று புதன் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் தேவையற்ற வீண் பேச்சினை தவிர்க்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும். அதே போன்று மனதில் பட்டதை அப்படியே பேசாமல் இடத்திற்கேற்றவாறு பேச வேண்டும். இதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். மேலும் குரு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருப்பதால் புதிதாக வாகனம் வாங்கும் அதிர்ஷ்டம் உண்டாகும். சுக்கிரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் பக்கத்து வீட்டுக்காரர்களால் தொல்லை உண்டாகும். எனவே சற்று அனுசரித்தும் விழிப்புணர்வு செயல்பட வேண்டும். சனி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் பக்கத்து வீட்டுக்காரர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க. ராகு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பதால் உங்களது வியாபாரம் விருத்தியாகும். அதாவது இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். கேது உங்கள் ஜென்ம ராசியில் இருப்பதால் மனதில் ஏற்பட்ட விரக்தி எண்ணம் நீங்குங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது அக்கறை காட்ட வேண்டும். அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள் பழங்கள் கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும். மேலும் தியானம் யோகா உடற்பயிற்சி நடைப்பயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களே, இந்த வாரம் புத்தி தெளிவு மற்றும் உங்களது செயல்திறன் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் புது தெம்பும் உற்சாகமும் கூடும். அதே போன்று வாகன வசதிகள் மேம்படும். இதனால் உங்களது அந்தஸ்து உயரும். சிலருக்கு அதிகார பதவியும் அமைச்சர் போன்ற பதவிகளும் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும். மேலும் தொலைதூரத்திலிருந்து நற்செய்திகள் வந்து உங்களை மகிழ்ச்சிவிக்கும். உதவிகரமான புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அதே போன்று எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். தாய்மாமனுக்கு நன்மை ஏற்படும். சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கும். பயணங்களிலும் எச்சரிக்கை தேவைங்க. பொதுவாகவே பயணம் செய்யும் போது உங்கள் உடைமைகளை சற்று குணமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் மிகவும் பிரபலமான நபரோடு ஏற்படும் நட்பால் நன்மை பல அடைவீர்கள். பல்வேறு வழிகளிலும் பண வரவு அதிகரிக்குங்க. காதல் வழியில் விலை நேரிடலாம். மேலும் மனைவி மூலமாக மகிழ்ச்சியும் நன்மைகளும் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களே, இந்த வாரம் உங்களுக்கு செலவுகள் அதிகமாகும். வேலையில் சிரத்தையும் கடின உழைப்புமே எப்போதும் உங்கள் பையை பணத்தால் நிரப்புங்க. தங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் வேலையில் கை கொடுப்பர். மற்றவரிடம் பேசும்போது எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். அதாவது நன்கு ஆராய்ந்து பங்குச்சந்தை மற்றும் போட்டி பந்தயம் ஈடுபடுவது இழப்பை தவிர்க்குங்க. மேலும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்துக்கான முயற்சிகள் இந்த வாரம் மேற்கொள்ளப்படும். அவசியமற்ற அழைச்சல் தரும் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடுங்க. அதே போன்று அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகளை இடும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கலாம். பிள்ளைகள் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். கேட்டி நட்சத்திரக்காரர்களே, இந்த வாரம் சுக சௌகரியங்கள் சேருங்க. சுப செய்திகளால் மனம் மகிழும். அதே போன்று வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கும். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவும். மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய நிலை ஏற்படும். செலவுகளை குறைத்து சேமிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். ஆயினும் போதுமான அளவு உங்களுக்கு வருமானம் இருக்கும். விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும். பிள்ளைகளின் வாழ்க்கையில் துன்பங்கள் மறைந்து முன்னேற்றம் ஏற்படும். மேலும் இந்த வாரத்தில் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்வுகள் இல்லத்தை மகிழ்ச்சி பொங்கும். மேலும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். அதாவது இந்த வாரத்தில் தனுசு மற்றும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் நடக்கும் இதை பற்றி பார்த்தோம். இந்த வாரத்தில் தனுசு மற்றும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சில இடைஞ்சல்கள் இருந்தாலும் அதிர்ஷ்டமாக இருக்கிறதுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.